வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து வஞ்சன மீன் வாங்கியிருக்கிறோம். இது வந்து வஞ்சன மீன்லேயே கொஞ்சம் சின்ன மீனாக இருக்குது. பெரிய மீனாக இருந்தாக்கா இப்படி கட் பண்ணணும், இப்படி இப்படி குறுக்கால் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக ஃபீஸ் போட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வடை மாரி வறுக்கலாம். இது சின்ன மீனாக இருக்கிறதால இது எப்படி ஆஞ்சு இது எப்படி வறுக்கலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், பாருங்கள். இது சின்ன மீனாக இருக்கிறதால நம்ம வந்து இப்படி குறுக்கால வெட்டினோம்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் வந்து நம்ம கீரல் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஆஞ்சிட்டு இந்த மாதிரி ஆஞ்சிட்டோங்களா, இந்த மாதிரி ஆஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த மீனை அழகாக அப்படியே நீட் நீட்டாக இப்படி கீரல் போட்டுட்டு நம்ம மசாலா வச்சு இது மேலே வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இது மாதிரி கீரல் போடணும். இந்த மீனுக்கு வந்து செதில் இருக்காது. இதை பாருங்க, மற்ற மீனுக்கெல்லாம் செதில் இப்படி சுரண்டனோம்னா வரும் இல்லைங்களா, இதில் செதில் இருக்காது. எவ்வளோ மழை மழைன்னுக்குது பாருங்க, அதனால செதில் எடுக்கல. இதை பாருங்க, நம்ம வந்து இப்படி இப்படி லைட்டாக இப்படி உரசிட்டாலே போதும். இதை வேறு ஒன்றும் செய்ய வேணாம். இதுலேருந்து வாழை மீனெல்லாம் வந்து இதுலேருந்து ஒரு பெயிண்ட்டு மாரி வெள்ளையாக வரும், அதெல்லாம் வராது இதில். அதனால் நம்ம டைரெக்டாகவே இதுக்கு வந்து கோடு மாரி போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மசாலாவில் ஊற வச்சு இதில் அப்படியே அப்ளை பண்ணி மசாலாவை அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும், நல்லா கழுவிட்டு மசாலா போட்டு அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எண்ணெயில் பொரித்தாலோ வறுத்தாலோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.